துரோகத்தின் அடையாளம் ஓபிஎஸ் இடைவிடாது தாக்கும் மாஜி அமைச்சர்கள். தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியும் கடந்த 2011 முதல் 2021 வரை தொடர்ந்து 10 வருடங்கள் தமிழகத்தை ஆண்ட இயக்கமுமான அதிமுகவில் உட்கட்சி பஞ்சாயத்து உச்சம் தொட்டுள்ளது. அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரான மாஜி முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை ஒற்றை தலைமை நாற்காலியில் கொண்டு வந்து அமர்த்திட அக்கட்சியின் 80% மேற்பட்ட நிர்வாகிகள் துடிக்க, அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் மாஜி துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் அதற்கு வலுவான முட்டுக்கட்டை போட்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக அதிமுகவில் மிக கடுமையான அதிருப்திக்கும் தள்ளி வைத்தலுக்கும் ஆளாக்கிக் கொண்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அவர் தனது மாசை நிரூபிக்க நேற்று மதுரை தேனி மாவட்டங்களில் தொண்டர்களை சந்தித்து சதிகாரர்களை மக்களும் தொண்டர்களும் அப்புறப்படுத்துவார்கள் என்று போட்டு தாக்கினார். இந்நிலையில் இன்று எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமைக் கழகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் சட்டப்புறம்பானது செல்லாதது என்று பன்னீர் தரப்பினர் பொங்கியிருந்தனர். ஆனால் கூட்டம் முடிந்து வெளியே வந்த மாஜி அமைச்சரான ஜெயக்குமார், எங்கள் கட்சியில் ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதியாகிவிட்ட நிலையில் கட்சியை வழிநடத்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை 65 தலைமைக் கழக நிர்வாகிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அதிமுகவுக்கு பல துரோகங்களை செய்துள்ளார் ஓபிஎஸ். துரோகத்தின் அடையாளம் ஓ பன்னீர்செல்வம். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் பன்னீர்செல்வம் மாறிவிட்டார். ஓபிஎஸ் எங்கள் கட்சியின் பொருளாளர் பதவியில் நீடிப்பாரா என்பதை எதிர்வரும் பொதுக்குழு முடிவு செய்யும் என்று சீறியுள்ளார். ஆக ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ்ஐ அதிமுகவிலிருந்து கட்டம் கட்டும் முடிவுக்கு வந்துவிட்டதாகவே தெரிகிறது.